படம் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. கௌதம் கார்த்திக் நல்லா இருக்காங்க. 147 வந்து பார்த்தேன். ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒர்க் பண்ணி சுகந்தத்துக்கு முன்னாடி எப்படி கஷ்டப்பட்டுருக்காங்கன்றத சொல்லி 1947 அப்படின்னு தீம் வந்து பிரிட்டிஷ் அங்கே ஃப்ரீடம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஹையர் நடக்கும். அவங்களோட காஸ்ட் பிளே அண்டு அவங்களோட மேக்கப் செட்டாக இருக்கிறது நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. அந்த அடக்குமுறை எப்படி இது பண்ணுறாரு அது எகுத்து கேட்குற ஒரு ஆளாக ஹீரோவாக ப்ரொபசன் பண்ணிக்கிறாங்க. நல்லாயிருக்கு. அந்த வில்லன் கேரக்டர் வந்து பிரிட்டிஷ்காரனை குறிக்கிறானுங்க. கௌதம் கார்த்திக் நல்லா இது பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு ப்ரோ. அந்த பழைய இது கொண்டு வந்திருக்காங்க. பழைய காலக்கட்டி சூப்பராக இருக்குது. நல்லாயிருக்கு. அதே மாதிரி ஹீரோட கம்பெனி நல்லா தான் இருக்குது. கௌதம் கார்த்திக் வந்து ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதான் பிரிட்டிஷ் அந்த காலத்தில் இருந்த மாதிரி இருக்குது. அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்காங்க. கௌதம் கார்த்திக் வந்து இது நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. பயங்கரமாக இருக்கு. கௌதம் கார்த்திக் சூப்பர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவர் இவ்வளோ ஒரு ஆக்டிங். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே போராட்டம் நல்லா நடிச்சிருக்காரு. படம் ஃபுல்லாக அவர் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவரோட பர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. புகழ் வர போர்ஷன் அவர் குக்குத் கோமாலே பயங்கரமாக பண்ணுவார். அண்ணா படம் வந்து நல்லாயிருக்கு. படம் வந்து எந்த இடத்துலையும் லேக் ஆகல. சூப்பராக இருக்குது. அதே இடத்துல அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் கொஞ்சம் நடுவில் வந்துருக்கு. பிஜிஎம் வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஒரு நல்ல ஒரு கன்னியை கேட்குற மாதிரி நல்லா இருக்குது.